பேசியர் ரெண்டு நாளை விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டது இது கிரியைகளினால் உண்டானதல்ல கிருபியும் விசுவாசம் இதில் சமமாக இருப்பது என்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம் நிறைய நேரங்களில் சிலர் வந்து கிருபியை மட்டுமே பெருசாக மையமா வச்சு பேசிடுவாங்க சிலர் வந்து விசுவாசத்தை மட்டுமே வச்சு பேசுகிறாங்க ரெண்டையும் பேலன்ஸாக சமமாக பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சோடியம் குளோரைட தான் உதாரணம் சொன்ன பாருங்கள் சோடியம் மட்டும் அதுவும் வந்து பாய்சனு குளோரைடு மட்டும் அதை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் பாய்சன் ரெண்டையும் சேர்த்து சோடியம் குளோரைடு அதுதான் உப்பு சால்ட் இது தான் வந்து இது இல்லாமல் சமைக்கக்கூட முடியாது எதுவுமே சாப்பிடவே முடியாது உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியாது அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக பாதுகாக்கிற தன்மையுடைய தான் மாறுகிறது எப்படி மோசமாக இருக்குதோ ரெண்டையும் சேர்த்தா பாதுகாக்குது நிறைய நேரங்கள ஊப்பை போட்டு தான் நிறைய காரியங்களை பாதுகாக்கிறாங்க அப்போது கிருபியும் விசுவாசம் இது ரெண்டு காரியத்தையும் சமமாக வந்து நம்ம பார்க்கணும் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை மட்டும் அதை எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போயிட்டால் கிருபியை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போயிட்டால் சோம்பேறித்தனமாக உண்டாயிருது எல்லாமே வந்து கடவுள் செஞ்சுட்டார்ல அப்புறம் என்ன சும்மா இருக்க வேண்டியது தானே கூட வர மாட்டாங்க அதான் கடவுள் செஞ்சுட்டார் கல்வாரி சிலுவையில் ஏசி முடிச்சிட்டார் அப்புறத்துக்கு சர்ச்சுக்கு போனோம் நானே சர்ச்சு நானே ஆலயம் பைபிள் கூட படிக்கிறது கிடையாது வசனத்தை கூட சொல்ல மாட்டாங்க அதான் ஏசு செஞ்சிட்டாரு எல்லாம் அது எதுக்கு வசனம் அப்படின்னு அப்புறம் விசுவாசத்தை ஓவர பேசுற என்ன சொல்றாங்க நம்ம சொன்னாதான் நான் மட்டும் வாயத்திறந்து வசனத்தை சொல்லனா அவ்வளவுதான் எதுவுமே நடக்காது நான் சொல்லி ஆகணும் அது ஒரு கட்டுக்குள்ள கண்டு கொண்டு போய் விட்டுறது காலையில் எந்திரிச்சு அரிக்க போடலாம் எப்படி அப்படின்ற அளவுக்கு அதாவது எல்லாமே வந்து அந்த சமமாக இருக்க வேண்டும் அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போது உங்க இந்த பூமியிலே கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையுமே ஆயத்தமாகி வச்சிருக்காரு அதுதான் கிருபை கிருபை வந்து கடவுளுடைய பகுதி விசுவாசம் வந்து ஏன் பகுதி கிருபை நான் செய்ய முடியாது கிருப என்ன எனக்கு கிருபை எனக்கு ஈவாக பரிசாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது கடவுளுடைய தயவு நான் எதுக்குமே அதுக்கு தகுதியே கிடையாது நான் எது நான் நன்மை செய்யலை நான் வந்து எந்த ஒரு காரியம் அந்த காரியத்துக்காக விளக்கிறையத்தை செலுத்தலை நான் அது அது சம்பாதிக்கவே முடியாது ஆனால் அது வந்து என்ன பண்ணுறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈவாக பரிசாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சம்பாதிக்கலை விசுவாசம் வந்து என்னுடைய பதில் அவர் கிருபையினால் கொடுத்துருக்கிற காரியத்திற்கு நான் சொல்லுகிற ஒரு மாறுத்தரம் ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன் நீர் கல்வாரிசையில் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டீரே உண்மை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது விசுவாசம் அப்போ இந்த கிருபை வந்து அவர் பகுதி விசுவாசம் வந்து என் பகுதி அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் எனக்காக சுகத்தையும் செழிப்பையும் நன்மையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாருன்றத நம்புறதான் கிறிஸ்தவ வாழ்க்கைய நிறைய நேரங்களில் இதை நம்ப முடிய மாட்டேங்குது உலகத்துல இந்த சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் பார்த்த உடனே அதுதான் நினைச்சோன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனா கல்வாரிசுல ஏசு செஞ்சு முடிச்சுட்டார்ல கிருப ஆயத்தமாக்கி வைத்து இருக்கிறதுல அதை நான் நம்புறது அதை என் வாயில சொல்றது அதை விசுவாசிக்கிறது அதை அறிக்கை செய்யறது அதை தியானிக்கிறது அதுதான் விசுவாசினுடைய பங்கு அப்போ தான் வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதற்கு ஏற்ற செயல்களை தான் என்ன பண்ணுவீங்க செய்வீங்க நம்ம வேலையே வேற எந்த வேலையுமே கிடையாது நம்புறது தான் நம்ம வேலையை ஏன்னா மற்ற வேலையை எல்லாத்தையுமே கடவுள் செஞ்சிட்டாரு சொகத்தை ஆயத்தமாக்கி உங்களுக்குள்ள வச்சிட்டார் உங்களுக்கு தேவையான பணத்தை கல்வாசல் ஆயத்தமாக்கி சம்பாதிச்சு உங்களுக்குள்ள வச்சிட்டார் குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் நிம்மதி வெற்றி செழிப்பு ஆரோக்கியம் நீடிய வாழ்வு எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ ரெண்டு பேர்ல தான் இருக்கு இந்த பூமிக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி என்ன பண்ணிட்டாரு கடவுள் உங்களுக்கு கொடுத்து விட்டார் உங்கள்கிட்ட தான் இருக்குது அது இப்ப நான் என்ன பண்ணணும் என் வேலையை என்னுடைய பிரதான வேலையை நம்புவது விசுவாசிப்பது நான் விசுவாசிக்க வேண்டும் அவ்வளவுதான் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தவறான காரியங்களை என்ன ஆரம்பித்தீர்கள் என்றால் நீங்கள் தவறான காரியத்தை நம்ப ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் தவறான காரியத்தை நம்ப ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தவறான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீர்கள் எங்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா எண்ணத்துல தான் ஆரம்பிக்குது எதை என்றீங்களோ அதை தான் நம்புவீங்க எதை நம்புறீங்களோ அதை தான் செய்வீங்க எதை செய்யறீங்களோ அதான் வாழ்க்கை அப்ப செய்யறது வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாறணும்னா எங்க ஆரம்பிக்கணும் எங்க ஆரம்பிக்கணும் எண்ணத்துல ஆரம்பிக்கணும் நல்ல எண்ணத்தை வச்சீங்கன்னா தான் உங்களை குறிச்சி நல்லா என்னணும் எண்ணணும் ஃபஸ்ட்டு பரிசுத்தாவியானவர் தான் உங்களுக்கு அதுக்கு உதவி செய்யணும் இந்த வேதத்துக்கு போய் பார்க்கணும் யாருமே வந்து சரி கிடையாது சிலர் வந்து ரொம்ப தாழ்வுமான பண்ணுறேன் நான் சரியே கிடையாது நான் படிப்பே கிடையாது எனக்கு அறிவே கிடையாது எனக்கு தாளந்தே கிடையாது எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களே அவங்க குத்திக்குவாங்க யாருக்குமே சரி கிடையாது வேதத்தில் ஒருத்தர் கரெக்டாக பார்த்துக்க எனக்கு காட்டுங்க பார்ப்போம் ஆப்ரஹாம் ஆபிரஹாமின் விசுவாசம் எல்லாம் கரெக்டு ஆபரகம் எப்படி இருந்தால் தெரியுமா வாயை திறந்தாலே போய் தான் பொய்னா எப்படி பயங்கரமான பொய் கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கிற பொண்ணு என் மனைவி கிடையாது தங்கச்சி தான் அப்படின்ட்டு ராஜா கேட்குறது பா நீ என்ன தங்கச்சின்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் ஐயோ இல்லை ஆண்டு ஒரு இல்லை இல்லை ராஜாவே சகோதரி தான் எடுத்துக்கோங்க எடுத்து மனைவின்னு சொல்லவே இல்லை பொய் பர்ஃபெக்டாக கிடையாது கடவுள் சொல்கிற நீ மட்டும் கிளம்பி வானே அவர் கூட இருக்கிற லோத்தையும் கூப்பிட்டு வர்றாரு பர்ஃபெக்ட் இல்லை எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்லை வேதத்தில் யாரை வேணா எடுத்து பாருங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் குறைகள் இருக்க தான் செய்து ஆனால் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை அவங்க கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறாங்க ஆப்ரஹாம் அதை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் காட்ட போகிறேன் ஆபிரஹாம் கடவுளை விசுவாசித்தான் வாக்குத்தத்தம் பண்ணவரை விசுவாசித்தான் சாத்தியமே இல்லை ஆனா நம்புறான் கடவுள் செய்வாருன்னு இன்னைக்கு உங்களை அதை தான் நான் செய்ய சொல்றேன் நிறைய நேரங்களில் நம்ம தப்பு நம்ம பண்ணதெல்லாம் பார்க்கறதுனால நம்மளே நம்ம நம்ப முடிய மாட்டேங்குது நம்ம பண்ற காரியத்தை வச்சு நம்ம வாழ்க்கையெல்லாம் தான் உருவிடுமோன்ட்டு இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க கடவுள் எனக்காக நன்மையான காரியங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அது என் வாழ்க்கையில வரும் நல்லதாக மாறும் நல்லதாக முடியும் இவ்வளவு இவ்வளோ நாள் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி வந்திருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போது நல்லதாக யோசிக்க ஆரம்பிங்க உங்களை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து நான் நல்லா இருப்பேன் நல்ல வீட்டில் இருப்பேன் நல்ல வேலை இருக்கும் காசு இருக்கும் எனக்கு தேவை இருக்காது கடனில் நான் சிக்க மாட்டேன் வந்து எல்லாத்துலேயுமே நிறைவு இருக்கும் சமுதாயத்தில் உயர்ந்திருப்பேன்னு உயர்ந்த எண்ணங்களை வைக்க ஆரம்பிங்கள் வசனத்துக்கு போய் அந்த உயர்வான எண்ணங்களை வைக்க ஆரம்பிங்க அதை வைக்க ஆரம்பிச்சீங்கனால என்ன ஆகும்னா தானாக அந்த காரியங்களை நம்ப ஆரம்பிப்பீர்கள் எந்த காரியத்தை நல்ல காரியத்தை நம்ப ஆரம்பிப்பீங்க நீங்க நல்ல காரியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கனால வாழ்க்கை நல்லதா மாறிடும் அப்ப என்னங்க அப்போ இந்த சபையின் மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா உங்கள் எண்ணங்களை மாற்றுவது உங்களை சரியாக நம்ப வைப்பது ஆமா இங்க வர்றப்ப கடவுளுடைய பிரசனத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது இங்கே உள்ள வர்றப்பே சுகம் அடைகிறாங்க இங்கே வர்றப்பயே சந்தோஷம் உண்டாகுது அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் இருக்குது ஆனா இந்த சபையின் மிகப்பெரிய நோக்கம் உங்கள் எண்ணங்களை மாற்றுவது கரெக்டாக யோசி கரெக்டாக வந்து வாய் வாயில பேசணும் கரெக்டாக விசுவாசிக்கணும் எதையோ விசுவாசத்துட்டு எதையோ பேசிட்டு இருக்கிறது இல்லை சரியாக என்ன வேணுமோ அதை யோசிக்கிறோம் சரியா என்ன வேணுமோ அதை விசுவாசிக்கிறோம் வாழ்க்கையில் அது என்ன பண்ணுகிறது நடக்கிறது அப்போ ஒரு விசுவாசிக்கு பிசாசு வந்து எதையோ அடிச்சுட்டு போக முடியாது நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த உலகம் கிறிஸ்துவ உலகமே பிசாசுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்குது கிறிஸ்தவங்க இயேசுவின் இயேசு கழுவப்பட்டவர்கள் சுற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறவர்கள் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டவர்கள் புதிய உடன்படிக்கையின் விசுவாசி முற்றும் சுதந்திரம் எல்லாத்திலையும் ஜெயத்தையும் வெற்றியும் ஆயத்தமாக்கி வைத்து கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு இவரு உள்ள இருக்கிறாரு ஆனா பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கிறார் பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவன் ஒரு பொருட்டே கிடையாது அவன் ஒரு அவனை பற்றிலாம் பேசுறதுக்கே லாக் கிடையாதுங்க அப்படி ஒட்டும் பெரிய ஆள் கிடையாது அவனை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு ஆனால் நம்ம ஆளுங்க பெருசாக அவனை தான் பேசுகிறான் பிசாசு பயங்கரமானவன் இப்போ வந்து கொண்டு எங்கள் குடும்பத்தை அழித்து கொண்டு நாசமாக்கி கொண்டு இருக்கிறான் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் பிசாசை கட்டி சோமணும் இங்கே வந்து பிசாசையை கட்டிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் ஒரு பொருட்டே கிடையாது அவனெல்லாம் இங்கே மதிப்பே கிடையாது இங்கே நாம் எல்லாரும் சேர்ந்து சங்கிலி எல்லாரும் கையை கொண்டு இப்பொழுது பிசாசை கட்டுவோம் எல்லாம் கட்ட போறதே கிடையாது எல்லாம் இங்க உள்ளேயே வர முடியாது நான் சொல்றேன் பிசாஸ் உங்களுக்கு உள்ளேயே வர முடியாது எப்போ இந்த எண்ணத்தை கொஞ்சம் கரெக்டா வச்சிட்டாலே போதும் அவன் உள்ளே வர முடியாது இடமே கிடையாது எப்போ அவன் கிரிய செய்ய ஆரம்பிக்கிறான் தெரியுமா ஐயோ பயமா இருக்கு பிசாசு அழிச்சிருவான் எலுமிச்சப்பழம் வச்சுக்கிறாங்க ரத்தமா வேற சிந்தி இருக்குது யாராவது அடி போட்டிருக்கோம் அவங்க வந்து மிருக மிருக தட்டு ஆயிருக்கும் அந்த ரத்தமா இருக்கும் இவங்க இவங்களுக்கு தான் ரத்தம் அதை ஊத்தி விட்டுருக்கிறாங்களா இல்லை போல வச்சுட்டாங்க அது வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்க தகடு வச்சுக்கிறாங்க அது தகடு வர எடுத்து வர காட்டுவாங்க இந்த தகடு தான் வச்சாங்களாம் அப்படியே நிஜமாவே ஒரு தகடு வச்சா கூட இந்த இயேசுவின் ரத்தம் எங்க போச்சு தேவதூதர்கள் எங்க போனாங்க உங்களுக்குள்ள கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தேவ தூதர்கள் இயேசுன்றம் எல்லாத்துக்கும் மேல இந்த தகடு பெருசா தான் தகடை பத்தி பேசுறதே கிடையாது உங்கள் தகடை நாங்கள் எடுக்க போகிறோம் நாங்கள் வரவே மாட்டோம் வந்து தகடு எடுத்து கொடுங்க நாங்க எடுக்க மாட்டோம் நீங்களே எடுத்து போடுங்க தகடு இருந்துச்சுன்னா இங்க என்ன பேசுவோன்றத சொல்றேன் இயேசுவை பேசுவோம் இயேசுவின் ரத்தத்தை பேசுவோம் இயேசுவின் வல்லமையை பேசுவோம் உங்களுக்குரிய அதிகாரத்தை பேசுவோம் அதிகாரத்தை செயல்படுத்துங்க ஒரு விசுவாசிக்கு பிசாசு ஒரு பொருட்டே கிடையாது ஒருட்டே கிடையாது அவனா வந்து வியாதியை கொடுத்துட முடியாது அவனா வந்து நாசமாக்க முடியாது அவனா வந்து மோசத்தை கொடுத்து உங்களை தள்ள முடியாது இழுக்க முடியாது அழிக்க முடியவே முடியாது இதை எண்ணத்துக்குள்ள உங்க நம்பிக்கை எதிர் மேல இருக்கணும் இந்த வேதத்தின் மேல வார்த்தையின் மேல இயேசு மேல புதி உடன்பிடிக்கும் மேல இயேசுவின் ரத்தத்தின் மேலே தேவதூதல் இருக்கிறாங்க பரிசு தாவியானவர் இதன் மேலதான் நம்பிக்கை இருக்கணுமே தவிர அவன் ஏதோ வச்சுட்டான் இவன் ஏதோ வச்சுட்டான் எவன் எது வச்சாலும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது பொருட்டே கிடையாது நம்பிக்கை நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் இந்த நம்பிக்கை எதன் மேலே இருக்கணும் இந்த வார்த்தையின் மேலே இயேசுவின் மேலே அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த இந்த காரியங்கள் தான் என்ன பண்ணணும் இருக்கணும் திருப்பம் பாருங்க யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஒன்று நம்முடைய பிதாவாகிய ஆபரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் அப்போ கிருபு கிருபினாலே என்ன ஆயிடுது கிருபினாலே வந்து மாம்சரிகமாக செய்கிற எந்த ஒரு செயலினாலும் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது நீதிமானாகிறது கிடையாது விசுவாசத்தினால்தான் நம்ம சொல்கிறோம் ஆனா இங்க பார்க்கும் போது என்ன சொல்லுதுன்றதை காட்டுறதுக்காக தான் இப்ப ரெண்டு வசனம் வாசித்து காட்ட போறேன் முதல்ல வசனம் யாக்கோபி ரெண்டு இருபத்தி மூணுல என்ன போட்டு நம்முடைய பிதாவாகிய ஆபரகாம் தன் குமாரன் ஈசாக்கே பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அவன் செய்கிற செயலினாலே வேலையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் அவன் ஏதோ ஒண்ணு செய்யறான் செஞ்சதுனால தானே நீதிமானாக்கப்பட்டான்னு இருக்குது அப்படியே ரோமருக்கு போங்க ரோமர் நாலாம் அதிகாரம் ஒன்று அப்படியானால் நம்முடைய தகப்பனாகி ஆபரகம் மாமிசத்தின்படி என்னத்தை என்று சொல்லுவோம் ஆபரகாம் கிரிகளினால் நீதிமானாக்கப்பட்ட மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு எது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டு அது ஏதுமில்லை வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லுகிறது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருவி என்று பண்ணாமல் படாமல் கடன் என்று எண்ணப்படும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அவன் விசுவாசிச்சான் அதனால் நீதிமான் ஆக்கப்பட்டான்னு போட்டிருக்குது யாக்கோபுல போட்டிருக்க அவன் கிரியை செஞ்சதுனால விசுவாச விசுவாசி ஆக்கப்பட்டான்னு போட்டிருக்குது அப்போ என்ன இங்க சொல்ல வராங்கன்னா அவன் விசுவாசித்து அவன் விசுவாசத்தின் மூலமாக வந்த பிறந்த செயலின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டான் புரியுதுங்களா அவன் வந்து நேரம் வந்து ஏதோ ஒரு செயலை செஞ்சதுனால நீதிமானாக்கப்படல அவன் எந்த அளவிற்கு நம்பினான்னு சொல்றேன் கேளுங்க இவருக்கு வயசு நூறு தாத்தா தொண்ணூறு வயசு பாட்டி குழந்த இது வரைக்கும் தொண்ணூ நூறு வயசு தாத்தாக்கு பிறந்தது கிடையாது நூறு வயசுல குழந்த பிறக்காது நூறு வயசுல தாத்தாக்கு பிறந்தது கிடையாது யாரும் போதிக்கவே இல்லை வேதம் கிடையாது சபை கிடையாது யாருமே போதிக்கல கடவுள் சொல்றாருங்க வாணத்து நட்சத்திரங்களை பார் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு மூணு பார்த்தா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது என்னவே முடியல கடவுள் சொல்றாரு என்னவே முடியலல்ல அதே மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்புறம் வா மனாந்தத்துல மண்ணா இருக்குது மண்ணு என்ன முடியுமா அதையும் என்ன முடியாது இந்த மணலை தனியாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படியே நம்புறான் அப்படியே நம்புறான் அவன் நம்பி 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 விசுவாசத்தில் உள்ளவனா இருக்கிறான் எதை நம்புறான் ஒரு நாள் ஒரு நாள் என்ன பண்றாப்புல கடவுள் சொல்றாரு உன்னுடைய குமாரனை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்றாரு பாருங்க சொன்ன அடுத்த நாள் காலையில் சட்டுன்னு எந்திரிச்சு போறாரு ஆண்டவரே கொஞ்சம் முதுகு அப்படியே வலிக்கிற மாதிரி இழுக்கிற மாதிரியே இருக்காண்டவரே நாளைக்கு போறேனே அப்படிலாம் சொல்ல நூறு வருஷம் காத்திருந்து நூறு வயசு ஆச்சு அப்புறம் தான் இருக்குது இந்த புள்ள இந்த பிள்ளையை கொள்றதுக்கு பலிச்சதுக்கு சேர்த்து காலையில் சீக்கிரமாக வர எழுந்தி போறாரு ஏன் அப்படி போறார்னா ஒரு மனசுல அவ்வளோ நம்பிக்கை நான் துண்டு துண்டா வெட்டி எரிச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஈசாக்கு வருவோம் ஏன்னா அவர் சொல்லிருக்காரு உன்னிடத்தில் சந்ததி விளங்கும் சாராளின் மூலமா சந்ததி விளங்கும் ரட்சகர் இந்த இந்த சந்ததியில தான் வர போறாரு அப்ப என் சந்ததியில வந்தாகணும் ஒன்னு திரும்பி திரும்பி குழந்தை பிறக்கும் இல்லை திரும்பி ஈசாக்கு வருவோம் என்னமோ திரும்பி வரும் அழிக்கப்பட முடியாதுன்ற அந்த உச்ச நிலைக்கு போயிட்டான் அதுதான் வந்து இலை பாருதல் வேலை செய்ய வேண்டும் விசுவாசிக்கிறதுக்கு தான் வேலை கிடையாது நீங்க செய்கிற வேலையினாலும் விசுவாசம் வர்றது கிடையாது நீங்க விசுவாசிக்கிறீங்க இழைப்பாடுறதுக்கு தான் வேலை செய்யறீங்க எப்படி இளைப்பாடுறது இந்த வசனத்தை சொல்லி கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரு உன்ன பெருக பண்ண வேண்டாம்னு என்ன சொன்னாரு இந்த பிள்ளையின் மூலமா சந்ததி விளங்கும் சொன்னார் அவர் சொல்லி நம்புகிறேன் சொன்னதை நான் நம்புகிறேன் அவர் நம்புனதை யாராலும் அழிக்க முடியல அவர் சொல்றாரு வெட்டணுமா வெட்டிடுறேன் எரிக்கணுமா திரும்பி வருவான் ஏன்னா சொன்னது சொன்ன மாதிரிதான் அப்போ இவன் கிரியை செய்வதினால் வந்து நீதி மனாக்கப்படல விசுவாசம் வரல இவன் அந்த அளவுக்கு விசுவாசிச்சுட்டு கிரியை செய்கிறான் நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தினாலும் விசுவாசம் வர்றது கிடையாது தான் செய்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபைனால உங்களுக்கு தகுதியே கிடையாது கடவுளுடைய தயவு அவ்வளோ பெருசு கடவுள் உங்கள் மேலே ரொம்ப அன்பா இருக்கிறாரு உங்களுக்கு ஏராளமானது ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு உங்களுக்கு இந்த பூமியில என்னெல்லாம் வேணுமோ நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அனைத்து வச்சிருக்கிறாரு இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அதை நம்ப வேண்டும் அது அந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க அதுல இலைப்பாடுறீங்க அதற்கு ஏற்ற செயல்களை செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்க எதை நம்புறீங்க அதற்கு ஏற்ற செயல்களை என்ன பண்ணுவீங்க செய்ய ஆரம்பி திருப்பம் பாருங்க அந்த அதை போய் வாசிப்போம் ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஆதியாகமும் பதினைந்து ஆறு எப்படி நீதிமன்றான பாருங்க ஆறுல ஆபரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்போ ஆபிரகாம் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு கடவுளை விசுவாசிச்சான் அதுதான் நீதி இன்னைக்கு நீங்க செய்கிற எந்த ஒரு காதியும் நீதிமானா மாத்தாது உங்களை நீங்க வேதத்தை வாசிங்க நீங்க ஜபம் பண்ணுங்க ஆலயத்துக்கு வாங்க கொடுங்க என்ன வேணா பண்ணுங்க அது எல்லாமே எதற்கு அடையாளம் நீங்கள் விசுவாசிப்பதற்கு அடையாளமே தவிர நீங்க இதை செய்யறதுனால கடவுள் உங்கள் மேல் கிருவை வைக்கவில்லை நீங்கள் ஜபிக்கிறதுனால தான் கடவுள் உங்களை நேசித்தாரா நீங்கள் ஜெபிச்சதுனால தான் கடவுள் தீர்வாதத்தை நம்புகிறேன் அதாவது கொடுக்குறோம் கடவுளுக்காக கொடுக்குறோம் போன வாரம் ஒரு ஒரு நம் ஒருத்தரை பார்த்தேன் வேலை விஷயமா ஒருத்தரை பார்த்தேன் பார்த்தப்போந்த அவர் வந்து முஸ்லீம் பாய் அவர் வந்து இந்த இதெல்லாம் கட்டியிருக்கிறார் அவங்களுடைய கோயில்களெல்லாம் கட்டியிருக்காங்க அவர் சொன்னார் அவர் சொன்ன சொன்னேன் சர்ச்சில் இருந்து வரோம் அப்படின்னு நான் அவர் சொல்கிறாரு உங்களெல்லாம் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குங்க எங்கள் கோயிலெலாம் வந்து எங்கள் மசூதியெலாம் ஒரு பத்து ரூபா கொடுக்குறது அவ்வளோ அழுறாங்க ஆ பத்து ரூபா கொடுக்க மாட்டுறாங்க உங்கள் ஆளுங்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறாங்க உங்கள் ஆளுங்க எப்படின்னா அது அதுதான் சொன்னேன் ஐயா கொடுக்கிறது வந்து நிறைய வச்சுக்கிறதுனால வந்து கொட்டலை வச்சுக்கிறது எல்லாமே அவர் கொடுத்தாருன்றத நம்புறாங்க அதனால தான் கொடுக்குறாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி தான் நடக்குது இங்கே ஒரு எல்லாம் ஒரு ரூபா கொடுக்குறது அவ்வளோ அழுறாங்க அப்படின்னு சொன்னா இங்கெல்லாம் யாரும் அலப்போறதே கிடையாது கடவுளை முற்றிலுமா சார்ந்துருக்குறாங்க கடவுளே சார்ந்துருக்கிறதுனால பத்து ரூபா கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்குறாரு அதனால் கொடுக்கறது ஈஸி ஈசி இத நான் சம்பாதிச்சேன்னு நினைச்சாதான் கஷ்டம் நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா நான் ரத்தமே வேற சிந்தி நான் பாடுபட்டு நான் வளிச்ச காசு அப்படி அதனால தான் ஒண்ணுமே இருக்கிறதெல்லாம் இருக்குதெல்லாம் ஸ்பீடா வேற போயிருது என்கிட்ட வந்தது எல்லாமே கடவுள் கிட்ட இருந்தத தான் வந்துச்சு ஆபிரகாம் சொல்றாரு குவியல் குவியலா குவித்து வச்சிருக்காங்க வெள்ளி பொன்ன அப்படியே அது மாதிரி பார்த்துருக்கீங்களா நானும் பார்த்ததே இல்லை குவியல் அப்படியே பயங்கரமான குவியல் குவிச்சு வச்சிருக்கிறாங்க ராஜாக்கள் இடத்துல இருந்து பல ராஜ்யங்கள்ல கொண்டு வந்த செல்வம் யுத்தத்தின் மூலமா வந்தது ராஜா சொல்ற இதை எடுத்துக்கோ மனுஷனை கொடுத்துரு சொல்றான் ஒரு வாரம் ஒரு சரட்டை கூட எடுக்க மாட்டேன் குவியல் குவியலா வெள்ளி போன குமிச்சு வச்சுக்கிறப்ப ஆபராம் சொல்றான் என் கரங்களை கடவுள் கிட்ட உயர்த்திட்டேன் ஓன் கிட்ட உயர்த்த மாட்டேன் ஏன்னா நாளைக்கு நீ தான் என்ன ஐஸ்வர்யமான அக்கா சொல்லிடுவேன் நான் தான் குவியலை கொடுத்தேன் அதனால தான் ஆபரகம் பெரியாளிட்ட சொல்றேன் வேணவே வேணாம் நீயே வச்சுக்கோ வச்சுக்கோ அது எவ்வளவு பெருசு ராஜா எப்படி பாத்துருவான் ஆபரகம் ஐயா வர்றப்ப போறப்பெல்லாம் சொல்லிட்டு வச்சிருப்பாரு ஏன் மக்களையும் திருப்ப கொடுத்துட்டான் போர் செய்து செல்வத்தையும் கொடுத்துட்டான் செல்வத்தையும் எடுத்துட்டு போல அது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஆபிரகாம் அந்த ராஜா எவ்வளோ பெரிய ஆளா பார்த்துருப்பாரு அதுதான் ஆசீர்வாதம் இதுதான் விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கை ஓட்டாண்டியை போல ஒண்ணும் இல்லாம ஆகலை நீங்கெல்லாம் ஒன்னும் இல்லாம ஆக போறது கிடையாது நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அங்கங்க போறாங்க கோயிலுக்கு போறாங்க மசூதிக்கு போறாங்க நம்ம வந்து கோயிலுக்கு வந்துக்கிறோம் அவன் நல்லா இருக்கிறான் அவன் படித்ததுனால முன்னேறிட்டு போகிறான் அவன் வந்து அவன் வாய் அவனுக்கு அந்த மாதிரி தலையெழுத்து நல்ல வீட்டெலாம் வந்துடுச்சு வந்து நல்ல வேலை கிடச்சிச்சு அவன் நேரம் நல்ல நேரம் வந்துடுச்சு அது எங்கே போனாலும் வருவோங்க இப்படி இருக்குது என்ன பண்ணுறது கோயிலுக்கு போகிறோம் அது நம்ம அம்மா என்ன பண்ண முடியும் எங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக படிக்க வைக்கல என்ன நம்ம அந்த கிராமம் நம்ம அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு பிறந்துருந்தோன்னா நல்லா இருந்திருப்போம் இந்த வேதம் அப்படிப்பட்டது கிடையாதுங்க எப்படிப்பட்ட மோசமான குப்பையில புழுதியில இருந்தாலும் அவனை தூக்கி மேல ராஜா இடத்துல உகார வச்சு அவனை செல்வ செழிப்பாக்கி அவனை தான் அவருடைய கிருபை இத நீங்க விசுவாசிங்க விசுவாசிக்கிற எவனுக்கும் ஆகும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன பயனா இருந்தாலும் பரவாயில்ல படிப்பறிவே இல்லாதவனா இருந்தால் கூட பரவாயில்ல ஓ நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தை ஒன்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்ப ஒரு சொல்றாரு சபைக்கு வர்ற ஒரு மனுஷன் படிப்பறியாதவன் அமெரிக்கா தேசத்துல நடந்த உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் படிப்பறியாத மனுஷன் ஒண்ணுமே தெரியாது கடவுளை அறியாதவன் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப மனசு கஷ்டத்துல அந்த கோயிலுக்குள்ள போயிருக்கான் மனசு கஷ்டம் வெறுப்பு என்ன அவன் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டது இல்ல வாழ்நாளில் ஒரு நாளும் வாழ்க்கையில மிகவும் தூக்கம் வெறுப்பா அடைஞ்சு இந்த கோயிலுக்குள்ள போயிருக்கான் இங்க சொல்லியிருக்காரு கடவுள் உனக்கு நன்மையை செய்வாரு இயேசு உனக்கு நன்மையை செய்வாரு இயேசு உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவாரு உன் தேவைய சந்திப்பாருன உன்ன சரின்னு ஏத்துக்கிட்டாப்ல ஏத்துக்கிட்டான் ஆறே மாதங்கள் ஆறே மாதங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறு வருஷம் தேவையில்ல அறுபது வருஷம் தேவையில்ல ஆறே மாதங்கள் நல்லா கேளுங்க ஆறே மாதங்கள் அவனுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியுமா பெரிய இந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுத்திருக்கான் ஆறே மாசம் ஒன்றின் பின்பாக ஒன்றின் பின்பாக ஒன்றின் பின்பாக ரொம்ப பெரிய ஆளாகிட்டு இருக்கான் டிரைவருக்கு எவ்வளோ கூலி தருவாங்க ரெண்டு லட்சமா தருவாங்க ஆறே மாதங்கள் ஒன்றின் பின்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடந்து இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கா அப்படியா மசாரட்டின்னு ஒரு கார் இருக்கு அத வாயிலே வரலையா அவருக்கு மசோன்றாரு அது பல கோடி நம்ம ஊர்ல ஒரு நாலஞ்சு பேர் தான் வச்சிருப்பாங்க ஆறே மாதங்கள் அவர் சொல்றாரு இந்த கோயிலுக்கு வருஷ கணக்கா வராங்க இவனுக்கு இது எவனுக்குமே நடக்கல எப்படி இவனுக்கு நடந்துச்சு நிறைய பேர் வருஷ கணக்கா வராங்க ஆலயத்துக்கு நடக்கவே இல்லை இவன் ஆறே மாசத்துல வந்து ஸ்வைன்னு போயிட்டான் எப்படி போனான் என்னன்னா இவர் சொன்னதை அப்படியே நம்பிட்டான் செழிப்பாக்குவாரு அல்ல தோத்தரம் ஆக்குவார் உனக்கு ஏராளத்தை தோர் ஆ ஆமா தருவார் நம்ம ஆளுங்க அது எப்படி தருவாரு நாங்க கோயிலுக்கு பெல்லு வாங்கி போட்டிருக்கிறோம் எங்க தாத்தா தான் டியூப்லைட் போட்டது சர்ச்சுக்கு என் பூட்டம் தான் ஃபுல்லா ஃபேன் போட்டான் என் பூட்டம் போனதையும் தாத்தா பண்ணதே யோசித்துட்டு இருப்பாங்களே தவிர இவங்க வேற எதையுமே யோசிக்க மாட்டாங்க கடவுள் சொன்னதை அப்படி நம்பி இருக்கிறாங்க அதாவது விசுவாசம்னா எப்படின்னா அதுதான் இந்த குழந்தைங்க தான் குழந்தைங்க இயேசு என்ன சொல்றாருன்னா சிறு புள்ளைய போல ஆகணும்னா ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எந்த நீ அனுபவிக்க முடியாது சொன்னா சொன்னது அவ்வளவுதான் சின்ன பசங்களுக்கு சொல்லி தராங்க அதனாலதான் ஸ்கூல்ல சொல்லி தராங்க இப்படி இப்படி சொல்லி தராங்க ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படிலாம் சொல்லி தரோம்னா அதை அப்படியே நம்பி அப்படியே சொல்லுது இது லெஃப்ட் இது ரைட்டு ரெட் கலரை காட்டி இது ரெட்டுன்னா அது ரெட்டுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுது நம்ம ஆளுங்களுக்கு இப்போ சொன்னால் அது ரெட்டு கிடையாது சார் லைட் ரெட்டு அப்படின்வாங்க லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ் ஆகிருக்குது என்னன்னா இப்போ மூளை வேலை செய்யுது நம்மளுக்கு நிறையா அது மாதிரி கடவுள் சொல்கிற எல்லாத்துலேயும் கடவுள் செய்வாருன்னா சொல்கிறீங்க சம்பளம் உங்களுக்கு தெரியுமா அஞ்சு வருஷமா எனக்கு சம்பளம் கூட்டல எப்படி செய்வார் ஆண்டவர் சொல்லுங்க எப்படி செய்வார் எனக்கு வந்து வருமானமே கிடையாது எனக்கு எனக்கு வந்து வேலையே கிடையாது தெரியாது எப்படி கடவுள் எந்த வேலை தெரியும் ஆனா கடவுள் செஞ்சாரா செஞ்சாரா அது பேர் தாங்க கிருப இத அப்படியே ஏத்துக்கோங்க இந்த நன்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் எனக்கு அற்புதம் செய்வார் கடவுள் எனக்கு அதிசயம் செய்வார் கடவுள் எனக்கு நன்மையை செய்வார் எல்லா இடங்களிலும் எங்க எதிர்பார்க்காத இடங்கள் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் நன்மை வரும் நன்மை வரும் வாழ்க்கையில வரும் அப்படின்றத நீங்க நம்ப வேண்டும் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் இது கடவுள் கிருப்பையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு இதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது கல்வாறு சிலுவையில் ஆயத்தமாக்கி வைத்திருக்கின்ற அற்புதமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு முடியாது உங்களுக்கு உங்களுக்கு அது குவாலிபிகேஷனே கிடையாது உங்களுக்கு தகுதி கிடையாது அதனாலதான் கொடுக்கிறேன் இலவசமா இதை எடுத்துக் கொள்ளுங்கள் இதை விசுவாசிங்கள் நான் விசுவாசிக்கிறேன் இதை நான் நம்புறேன் கடவுளுக்கு கொடுத்தது அந்த அற்புதமான வாழ்க்கையை நான் நம்புகிறேன் திருப்பம் பாருங்க ஆதி ஆமாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்று ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் கடவுள் சொல்றாரு எடுத்து போப்பா ஈசாக்கை பலியிடணும் காலையில் எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு மூன்று நாள் பயணம் இந்த படம் இருக்கு பார்த்தீங்களா டென் கமான்மெண்ட்ஸ் ஆபிரகாம் படம்லாம் காட்டுவாங்க இந்த சீடு வீடியோலாம் அதில் அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் அழுதுகிட்டே போவார் ஆபிரகாம் அந்த மாதிரிலாம் அழுதுட்டுலாம் போகல ஆபிரகாம் விசுவாசத்தில் போயிட்டு இருக்கிறாரு மகனே இங்க வா மகனே கடைசியாக உன்னை பார்த்து கொள்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல வா கடைசியா உங்க மூஞ்ச பாத்துக்கிறேன்பா சாகப்பா அடிக்க போற சொல்லிருந்தாருன்னு வச்சுக்கோ என்ன ஆகிட்டு தெரியுமா நேத்து வரைக்கும் அப்பா நல்லா தான் இருந்தாரு வயசாகிறப்ப நினைச்சேன் நட்டு போல்ட்டெல்லாம் எல்லாம் மண்டல கலந்துரும் ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருந்தாங்க அட்லீஸ்ட் அம்மா கிட்டே போய் சொல்றாரு ஈசாக்கு அப்பா நேத்து வரைக்கும் கட்டாதான் இருந்தாரு இன்னைக்கு ஏதோ கலந்துருச்சு சாரால் சண்டுகே சொல்ல காலையில எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு வேலைக்காரங்கிட்ட கூட சொல்லல வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு ஆபரம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்களும் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் எப்பா கடைசியா பிள்ளைய பார்த்துக்கோப்பா இவ்வளவு வருஷம் நம்ம கூட ஈசாக்கம் வந்து இத்தனோண்டு பாப்பா கிடையாது நிறைய பேர் நினைச்சுங்கிற மாதிரி கையெல்லாம் தூக்கிட்டு இருப்பான் அழாக்கா தூக்கி வச்சு பலி செலுத்துறதுக்கு அவன் இவ்வளவு ஹைட் இருக்கிறாப்ல நல்ல பெரிய மனுஷன் அவன் நல்லா வளர்ந்துருக்கான் அவன் கேள்வி கேக்குறான் அப்பா ஆ சொல்லுப்பா விறகு இருக்குது ஆமா நெருப்பு இருக்குது வச்சுக்கிற ஆமா கத்தியும் வச்சிருக்கிற ஆமா ஆடு எங்க கேள்வி கேக்கிறான் ஏன்னா அவங்க அப்பா பலி செலுத்த நிறைய வாட்டி பாத்துருக்கான் ஆடு விறகு எல்லாத்தையும் வச்சு வெட்டி பலி செலுத்திருக்கிறாரு அத பாத்துக்காப்ல இப்ப ஈசா கேக்கிற ஆடு எங்க அந்த ஆடு நீதான்ப்பா நீதான்ப்பா அந்த ஆடு அப்படின்னு அழுகிய எல்லாம் போடல கடவுள் பார்த்துக்குவார் வாப்பா எஸ்கே போயிருவாரு ஈசாக்கு இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு கிட்ட தாத்தாவை கட்டி வச்சு ஈசாக்கு அழகா கூப்பிட்டு போயிருப்பாங்க நேற்று வரைக்கும் ஐயா நல்லாதான் இருந்தாரு இன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சு நம்ம பையனை காப்பாத்தோன்னு சொல்லி ஒருத்தர் ஆபரவன் ஈசாப்பெல்லாம் ஈசாக்க கரெக்டா கூட்டு வந்துட்டு இருப்பாங்க அதனாலதான் ஆபரகம் அவர்கிட்டயும் சொல்லாம இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி தனியாக அப்படெல்லாம் சொல்ல திரும்பி வருவோம் அதான் விசுவாசம் அவருக்கு நல்லா தெரியும் கடவுள் வாக்குத்தான் பண்ணிட்டாரு பண்ணது பண்ணதுதான் ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பார் அவ்வளவுதான் உங்கள் தேவையை சந்திப்பேன்னு சொன்னா சந்திப்பார் மாற்றமே இல்லை நீங்க மாத்தாதீங்க இப்போ உங்க எண்ணங்கள் எப்படி இருக்குது உங்க நம்பிக்கை இருக்கு அதை காட்டுங்க இப்போ அதற்கேற்ற செயல்கள் இருக்கும் நீங்க எதையோ எண்ணிட்டு எதையோ நம்பிட்டு எதையோ செஞ்சுட்டு கடவுள் செய்யறேன்னு சொல்றாரு ஏதோ செய்ய மாட்ற என்ன என்ன நீங்க இவ்வளவு நேரம் கடவுள் செய்வாருன்றது எண்ணுங்க அப்பதான் அதை நம்ப முடியும் அதை நம்புனீங்கன்னா தான் அதற்கு ஏற்ற செயல்களை செய்வீர்கள் ஆபரகம் எதை நம்பினாரு எதை எண்ணுனாரு அவன் பையன் பெருகிறாரதியும் அவன் அவன் பேரன் பெருகிறதையும் அவன் சந்ததி நட்சத்திரங்களையா பெருகிறதையும் அவனுடைய கோத்திரங்கள் எல்லாம் அவனுடைய சந்ததி எல்லாம் மணல போல பெருகிறத ஒய்யோ எத்தனை வருஷம் யோசித்து பார்த்துருக்கிறான் யோசிச்சு 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 அதை மனது ஃபுல்லா நிரம்பி எண்ணி அதை மனசு ஃபுல்லா நம்ப வச்சு இப்போ அதற்கு ஏற்ற செயலின் மூலமாக தான் தைரியமா போய் பலி செலுத்த போறாரு துண்டு துண்டா வெட்டுனாலும் சாம்பல்ல இருந்தும் ஈசாக்கு வருவான் அத நம்பினான் அதனாலதான் போறான் தைரியமா ஆ ஓய் அடுத்து ஆஹ் ஓங்கிட்டாரு தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான் பத்து பது அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்து ஆபரகாமே ஆபரகாமி என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே நின்றான் கொஞ்சம் கூட பயப்படல எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு பாருங்களேன் ஒரு கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது டக்குன்னு போனான் எதுக்கு வந்துருக்குறோம் வெட்ட சொன்னார் பலி செலுத்த சொன்னார் நேரம் வந்தான் வேடகம் எடுக்கணும் தூக்கணும் எப்பா தம்பி தெரிஞ்சு பேசிருப்பாரு ஈசாக்கே கவலையே படாத கடவுள் வாக்குத்தம் பண்ணாரு வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் நான் உன்னை வெட்டி எரிச்சாலும் நீ காவலையே படாத ஒண்ணுமே ஆகாது புரியுதா வா அப்படின்னு சொல்லி நீட்டா அவன் காப்பரேட் பண்ணிருக்கான் பாருங்க அவனே விசுவா விசுவாசம் இப்ப யாருக்கு வேணும் தெரியுமா ஆபரம் அவனுக்கு கிடையாது தான் நிறைய விசுவாசம் வேணும் விடுவீங்களா அவங்கள சரிங்க வாங்க கொஞ்சம் கட்டி கொஞ்சம் வெட்டி எரிச்சிடுறேன் ஓயா வெட்டி எரிக்க போறீங்களா இல்லைங்க விசுவாசிங்க விசுவாசம் எல்லாம் அப்புறம் ஓடிப்போம் உங்க கையில ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சீவ விடுவீங்களா விசுவாசத்தில் வெட்டுவோம் ஒருத்தரும் ஈசாக்கு அவ்வளவு விசுவாசம் பாருங்களேன் கட்டிக்கோங்க வந்து நான் படுத்துக்கிட்டேன் ஆஹ் வெட்டுங்க கைய தூக்கி வெட்டுறப்போ சொல்லிட்டாரு கைய போடாதே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரலே ஒரு கொம்பு தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் கடவுள் ஏற்கனவே ஆரம்பிச்சு வச்சு ஏற்கனவே திட்டத்தை போட்டு அவனுடைய விசுவாசம் எங்க இருக்குன்னு கடவுளுக்கு தெரிய வேணாம் அவனுக்கு தெரியறதுக்காக தான் கடவுளுக்கு தெரியுங்க எல்லாமே நிறைய நேரத்துல ஈசாக்கை கேட்டார் இன்றைக்கு உன் குமாரனை கேட்பார் ஐயோ சர்ச்சுக்கே வரலையா நானு என் நம்மளையா ஒரு புள்ளதா இருக்குது அந்த புள்ளையும் அவர் எடுத்துக்க போறாரா நான் ஏன் சார் நான் வரவே இல்லை போ நீ எதை நேசிக்கிறாயோ அதை உன்னிடத்தில் இருந்து பிடுங்கி விடுவா எதுக்கு நான் வீட்லயே இருந்துக்கிறேன் சார் ஏசுவே வாங்கினேன் எனக்கு உள்ள பிடிச்சிங்கன்னா ஜெயில போட்டுருவாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் கடவுள் தான் நம்ம பிடிச்சி உள்ள போட்டோம் ஆனா அவர் எருகிற எல்லாம் அவர் தானே அடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த வேலையெல்லாம் அவரு பண்றது இல்லைங்க ஒரு காரியத்தை காட்டுறதுக்காக தான் அங்க ஒரு செயல் செய்யப்பட்டது அன்னைக்கு ஆபரகாம் கிட்ட சொன்ன காரியம் எதற்காகனா ஆபரகாமே ஆபரகாமே உன் விசுவாசம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது நீ என்னவெல்லாம் செய்வ நீ கரெக்டா எண்ணிருக்க இருக்க கரெக்டா நம்பி இருக்க இப்ப கரெக்டான செயலை நீ செய்வ உன் விசுவாசம் ரொம்ப பெருசு விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பண்ணின் அது உனக்கு தெரியுமா இங்க வா காட்டுறேன் இப்ப நீ செய் அப்படின்னு ஒண்ணு செய்யறான் அப்பதான் காட்டுறாரு அப்பா உன் விசுவாசம் பாரு ஆனா நீ ஆரம்பிக்கிறப்போ விசுவாசமே இல்லை தனியாக வாங்கினா கூட ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டான் துணை சார் ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது கூட வச்சுக்கிறான் சொந்தக்கார பையன் ராஜா கேட்குறாரு இது உன் மனைவியா ஏ இல்லை சார் இல்லை சார் சகோதரி தான் எடுத்துவாங்க எடுத்துவாங்க எதுக்கு இவர் தலையை சீவிடுவாங்கல்ல இல்லை சார் சகோதரி தான் வச்சுக்கோங்க இன்னைக்கு அத்தனை வருஷம் காத்திருந்த ஆசியா புள்ளியவே கடவுள் வெட்ட சொல்றாரு சார் வெட்டுறேன் வெட்டணுமா தலையில தொங்க விடணுமா என்ன வேணா பண்றேன் ஏன் நம்பிக்கை போய் இருக்குது விசுவாசம் உயர்ந்து இருக்குது பதட்டமே படல அழல உருல்ல